தமிழகத்தில் சாதி வாரியான புள்ளி விவரங்களை சேகரிக்கும் வழிமுறைகள் குறித்து ஆராய பிரத்யேக ஆணையம் ஒன்று அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் பல்வேறு அரசியல் கட்சிகளும் சமுதாய அமைப்புகளும் சாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கோரிக்கைகளை விடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வந்தாலும் அதன் பயன்கள் அனைத்து பிரிவினருக்கும் சென்றடைவதை உறுதிப்படுத்த வேண்டியுள்ளது என்றும் அவர் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். 69% இடஒதுக்கீடு சம்பந்தமான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் இந்த வழக்கை எதிர்கொள்ள சாதி வாரியான கணக்கெடுப்பு புள்ளி விவரங்கள் தேவைப்படுகின்றன என்றும், எனவே தமிழகம் முழுவதும் சாதி வாரியான புள்ளி விவரத்தை சேகரிப்பதால் மட்டுமே முழு தகவல்கள் கிடைக்கப்பெறும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே சாதி வாரியான தற்போதைய நிலவரப்படி புள்ளி விவரங்களை சேகரிக்கும் வழிமுறைகளை ஆராய்ந்து அதன் அடிப்படையில் உரிய தரவுகளை சேகரித்து அறிக்கை சமர்ப்பிக்க பிரத்யேக ஆணையம் ஒன்று அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில், தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.